இன்னைக்கு பச்சை வேர்க்கடலை வாங்கியிருக்கேன், அதை வச்சு நான் குழம்பு வைக்க போகிறேன். அதுக்கு இந்த பருப்பு வந்து நம்ம உடச்சி எடுத்துக்கலாம். ஒரு கப் வேர்க்கடலை உடச்சி எடுத்துருக்கிறேன். ரெண்டு வெங்காயம் நீள வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். ரெண்டு பச்சை மிளகாய், அப்புறமா கறிவேப்பிலை, ரெண்டு தக்காளி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், ரெண்டு ஸ்பூன் தனியாத்தூள், ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள். இது உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அப்புறமா இது வந்து தேங்காய் ஒரு துண்டு, ஒரு அஞ்சு முந்திரி கசகசா, இது வந்து கடைசியாக அரைச்சி ஊற்றுறதுக்கு. அப்புறமா கொத்தமல்லி இலை, இது வந்து தாளிக்கிறதுக்கு சோம்பு பட்டை லவங்கம் பட்டை வகைகள் எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறமா இதில் மிளகு, ஜீரகம், சோம்பு, இது அரைச்சி அதில் சேர்த்துக்கிறதுக்கு. இப்போ பாத்திரம் வச்சாச்சு, பாத்திரம் சூடாயிடுச்சு. தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு, எடுத்து வச்சுருக்க பட்டை வகைகள் சேர்த்துக்கலாம். அது கூட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம். பொன்னிறமாக வதங்கினு வேண்டாம், கண்ணாடி பதத்துக்கு வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கு ரெண்டு பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் லைட்டாக வதங்கிச்சு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்ல பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்ல பச்சை வாசனை போகிற வதக்கியாச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி வதங்குறதுக்கு அது கூட கல் உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிச்சு. சோம்பு, சீரகம், மிளகு எடுத்து வச்சுருக்கிறேன், அதை அரைச்சி வச்சுருக்கிறேன். அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இது பொடியாக இருந்தால் பொடியாக சேர்த்துக்கலாம். என்கிட்ட வந்து அந்த பொடி இல்லைங்கிறதுனால நான் இதை எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிருக்கிறேன். நீங்கள் பொடியாக இருந்தால் பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ எடுத்து வச்சுருக்கிற மஞ்சத்தூள், தனியாத்தூள், அப்புறமா தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து அது எல்லாம் நல்ல பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இப்போ மசால் தூள் எல்லாம் போட்டு நல்லா வதக்கியாச்சு. இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நம்ம நல்லா மூடி போட்டு நல்லா கொதித்து அந்த மசாலா எல்லாம் வேக விட்டுடலாம். குழம்பு கொதிச்சு வேகிற டயத்தில் நம்ம இந்த தேங்காய், கசகசா, முந்திரி இது மூணையும் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சு வெந்துச்சு. நல்ல வாசனை, அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்குது. இப்போ வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து அந்த வேர்க்கடலை வெந்துச்சான்னு பார்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் வேக விடலாம். இப்போ குழம்புக்கு தேவையான உப்பை சேர்த்துட்டு நம்ம மூடி போட்டு வேக வைக்கலாம். நம்ம வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு மட்டும் கொஞ்சம் உப்பு சேர்த்தேன். இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். அந்த கடலை வேகிற அளவுக்கு நம்ம மூடி போட்டு வேக வச்சிடலாம். இப்போ பாருங்க, இந்த வேர்க்கடலை வந்து இப்போ வெந்துச்சு. நல்ல பாருங்க, நல்லா வெந்துச்சு. இந்த அளவுக்கு வெந்தால் போதும்.
இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் அந்த முந்திரி பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்தோடனே இப்போ குழம்பு வந்து கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். இப்போ தேங்காய் அந்த முந்திரி பேஸ்ட் எல்லாம் சேர்த்தாச்சு. ஒரு 2 நிமிஷம் நம்ம கொஞ்சம் கொதிச்சு வேக விட்டுறலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. குழம்பு பாருங்க நல்லா வெந்து வந்துச்சு. நல்ல கறி குழம்பு வாசனை நல்ல செம வாசனையா இருக்கு. இப்போ கொத்தமல்லி எல்லாம் தூவிக்கலாம். இதே மாதிரி வேர்க்கடலை கிடச்சிச்சுன்னா செஞ்சு பாருங்கள். இந்த குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.